வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டம் சுரக்குடி பகுதியில் உள்ள கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜனவரி 7ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தினை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவாரூரில் வரும் 7ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாகவும், இம்முகாமில் 300க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கு பெறவுள்ளதாகவும், இம்முகாமில் 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் முதல் பிஇ ஐடிஐ படித்தவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கு பெறலாம் என்றும் தெரிவித்தார். புரேவி புயல் வெள்ள சேத பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக வரும் 28ஆம் தேதி மத்திய குழு தமிழகம் வரவுள்ளதாக கூறிய அமைச்சர், விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலமாகவே கரும்பு கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் நெல்லின் ஈரப்பதம் 20% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மத்திய அரசிடம் நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் நெல்லை பொறுத்தவரை ஈரப்பதம் 20% வரை கொள்முதல் செய்யலாம் என அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வருகிற நெல் அது 20% மேலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே 20% வரை கொள்முதல் ஈரப்பதம் அனுமதிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும்.